சேனலை பார்த்துட்டு இருக்கிற அனைவருக்கும் வணக்கம். பிறர் விட்ட சாபத்திலிருந்து தப்பிப்பது எப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஆழியா சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த பதிவு பற்றின தகவலை நம்ம தெரிஞ்சுக்கலாம். மறைமுகமாக யாரோ விட்ட சாபத்திலிருந்து விடுபட சுலபமான பரிகாரம் இருக்குது. ஒருவருடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் தடைப்படுதுன்னா கட்டாயம் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு கர்ம வினை காரணமாக இருக்கும். அந்த வினை யாரோ ஒருவர் நமக்கு விட்ட சாபமாக கூட இருக்கலாம். எத்தனை குடும்பங்கள் சில சாபத்தினால் கடைசி வரைக்கும் தலை தூக்க முடியாமல் கஷ்டப்பட்டு வாரிசு கூட இல்லாமல் அழிஞ்சு போயிருக்கு. ஒரு குடும்பத்தையே பஸ்பமாக்கும் அளவுக்கு அடுத்தவங்க வயிறு எரிந்து விடும் சாபம் பலிக்கும் என்கிறது நிதர்சனமான உண்மை. இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு சாபம் உங்களுக்கும் இருந்ததுன்னா அதை நிவர்த்தி செய்ய என்ன பரிகாரம் செய்ய வேண்டும்ன்றதை பற்றி இப்போ நான் தெரிஞ்சுக்கலாம். சேதாரமே இல்லாத 8 மா இலைகள், அதாவது ஓட்டை பூச்சி அரிக்காத முழு மா இலைகளாக எடுத்துக்கணும். ஒரு தேங்காயை உடைச்சி துருவி அந்த தேங்காய் துருவலில் கொஞ்சமாக சர்க்கரையும் சேர்த்து பிசைஞ்சி தேங்காய் சர்க்கரை சேர்த்த கலவையை தயார் செஞ்சு தனியாக வடிச்சுக்கணும். உங்கள் வீட்டில் கட்டாயம் உங்கள் வீட்டோட குலதெய்வத்தோட படம் இருக்கும். அந்த குலதெய்வத்தின் படத்துக்கு முன்பு மா இலைகளை அடுக்கி வைக்கணும். ஒரு மா இலை பக்கத்தில் இன்னொரு மா இலையை வச்சு காம்பு பக்கம் இறைவனை பார்த்த மாதிரியும் நுனி பக்கம் உங்களை பார்த்த மாதிரியும் இருக்கிற மாதிரி வரிசையை அடுக்கி வச்சிடணும். அந்த மா இலைகளை மேலே தேங்காய் துருவல் சர்க்கரை கலந்த கலவையை ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து வைக்கணும். இப்படி தேங்காய் சர்க்கரை கலவையை நெய் வைத்தியமாக மா இலைகள் மீது வச்சு குலதெய்வத்துக்கு படையல் செஞ்சு உங்களுக்கு இருக்கும் சாபம் நிவர்த்தி ஆகணும்னு மனசார வேண்டிக்கணும். உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் இந்த பரிகாரத்தை யார் வேண்டுனாலும் அவங்க வீட்லேயே அவங்க கையாலேயே செய்யலாம். உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் எப்படிப்பட்ட சாபமாக இருந்தாலும் அதற்கான விமோச்சனம் கிடைக்குங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இந்த பரிகாரத்தை தேய்பிற அஷ்டமி திதி அன்னைக்கு செய்ய ஆரம்பிக்கணும். தொடர்ந்து 8 தேய்பிறை அஷ்டமி திதிகளில் இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட சாபமாக இருந்தாலும் கட்டாயமாக அதிலிருந்து நிவாரணம் கிடைக்கும். முழுமையாக நிவர்த்தி அடையலைனாலும் அந்த சாபத்தின் தாக்கமானது கட்டாயமாக குறையுங்கிறது குறிப்பிடத்தக்க ஒன்று. இதே போல் கண்ணுக்கு தெரியாத தோஷமாக இருந்தாலும் கண்ணுக்கு தெரியாத சாபமாக இருந்தாலும் விலக வினோம் அப்படின்னு கொஞ்சமாக அருகம்புல்லை எடுத்து தலை மேலே வச்சுட்டு தலைக்கு தண்ணீர் ஊற்றி குளிக்கணும். இல்லைன்னா நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் ஆவாரம்பு பொடியை வீட்டில் வாங்கிட்டு வந்து ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து தலையில் வச்சு நல்லா தேய்ச்சிட்டு தலைக்கு குளிக்கணும். மாதத்துக்கு ஒரு முறை இந்த 2 முறையில் ஏதாவது ஒரு முறையை நம்ம குளிக்கும் போது பயன்படுத்திட்டு தலைக்கு குளிச்சுட்டு வந்தாலே போதும். கண்ணுக்கு தெரியாத தோஷமாக இருந்தாலும் சாபமாக இருந்தாலும் கட்டாயமாக நீங்கிடுங்கிறது குறிப்பிடத்தக்க ஒன்று. பௌர்ணமி தினத்தில் இப்படி நம்ம தலைக்கு குளிச்சுட்டு வந்தால் நமக்கு ஏற்பட்ட எந்த விதமான தோஷமும் சாபமும் முழுமையாக நீங்குங்கிறது உறுதி. தொடர்ந்து 11 மாத பௌர்ணமி தினங்களை இப்படி குளிச்சுட்டு வந்தால் கட்டாயமாக சாபங்கள் நீங்கிடும். உங்களுக்கு யார் எப்படிப்பட்ட கெடுதல் செஞ்சாலும் அவங்கள மனதார யாரையும் சபிக்கக்கூடாது. சில நேரங்களில் எதிர்பாராமல் நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளானது அடுத்தவங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய விபரீத விளைவுகளை ஏற்படுத்தும். அடுத்தவங்களுடைய வாழ்க்கை கெட்டு போகிறதுக்கு எக்காரணத்தை கொண்டு நாம காரணமாக இருக்கக்கூடாது. அதோட நம்ம விட்ட சாபமும் காரணமாக இருக்கக்கூடாதுங்கிறத நம்ம நினைவில் வச்சுக்கணும். எந்த ஒரு பரிகாரத்தையும் செஞ்சாலும் முழு நம்பிக்கையோடு நம்ம செஞ்சால் அதோட பலன் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் பல ஆன்மீக தகவலை தெரிஞ்சிக்க ஆழியா சேனலை தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. ஆழியா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.